ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்று. டேய், ஃபஸ்ட்டு நீ திருந்து, அப்புறம் அடுத்த ஆளை திருத்தலாம். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே மானே. நீங்க யாரு? அவங்க அம்மா தான் டாக்டர். ஓ, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஈவினிங் உள்ள கேஸ் ஒன்றில் பணத்தை கட்டிடுங்க. எவ்வளோ டாக்டர்? கோபி, எப்படியா ரெடி பண்ணிடலாண்டா? எப்பட்றா யார்ட்டா கேட்போம், யாரா நம்ம நம்பி தருவா? இதுல லாக்டவுன் வேற. செயின் அடிச்சிருமா? ஆ, செயின் அடிச்சிருமா? வானம் படம் பார்த்தில்ல? நடக்கிறத பேசுறா. அந்த மாட்டுக்காங்களோ. எனக்கு ஒரு ஐடியா, சொல்லாண்ட கேப்பமா. அவர் கன்ஃபார்ம் தருவார். தருவாரு, ஆனா அண்ணனை நம்பினோர் கைவிடப்படார். அண்ணனை நம்பியோ கைவிடப்பட்டார். கிடைக்குமானு நினைக்கிற மாதிரி கைநாடகனை பார்க்கணும். என்ன விஷயம்? பணம் வாங்கணும். வா. இந்த கை நாட்டுக்கிட்ட கை நீட்டு காசு வாங்கினா கை மேல காசு இருக்கணும், அப்படி இல்ல கை இருக்காது. அவன் நிறைய வாங்கியிருப்பான்டா, நம்ம கம்மி தானே? கம்மினா வெளில வெட்டினாலும் வலிக்கும் தானே? 2500 வாங்கி அதை அடைக்கலாம். நீ ஏன் உசுரோட தெரியற? செத்துரு. 2500 வெட்டானே கிறிஸ்டபர் அர்ப்பணம். என்ன, உங்களை பார்க்கணுமா? என்னையவா? என்ன விஷயம்? அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். காத்த வரேன். MBBS நினைச்சியா? கை நாட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியாது, மருத்துவம் பண்ண தெரியும். பண்ணட்டுமா? அதெல்லாம் வேணானு, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண பணம் வேணும். அதை சொல்லு, எவ்வளோ வேணும்? 3 லட்சம். அவ்வளோலாம் தர முடியாது. அவனுக்கு ஒரு வேலை சொல்கிறேன், அது செய். கமிஷன் தாரி. ஆ, செய்யறேண்ணா. ஈஸ்ட்டு தாரி, இல்லைப்போல நம்மளால் ஒரு ஆள் நிற்பேன், கொண்டு போய் கொடு. 1000 ரூபா கமிஷன் தாரி. 1000 ரூபா பத்தாதுண்ணா. அப்படின்னா 1100 வாங்கிக்க. என்ன, 3 லட்சம் வேணும்ண்ணா?
ஈஸ்ட் ரெட்டி அவ்வளோ வராதுரா, நான் சொல்றதை மட்டும் செய். எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லியா? உங்கள்ட்ட இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் என்ன கொண்டு போய் கொடுக்கணும்? உனக்கு பணம் வேணும், எனக்கு போலீஸுக்கு சந்தேகம் வராத மாதிரி ஆவி வேணும். ஸ்டேஷன்ல போய் பாரு, அக்யூஸ் லிஸ்ட் போட்டாவாத இருக்கும். சரி, போய் பாக்குறேன். ஏ தம்பி, பேசிக்கிறக்கு நீங்க பாட்டு போறீங்க? ஸ்டேஷன்ல போய் அக்யூஸ் லிஸ்ட் பாக்குறேன். ஏய், பின்னாடி கொண்டு போய் எழுப்புல கொடுக்க போறேன். கோபி, டைம் ஆச்சு, வாடா போலாம். நம்ம கைநாடு சொன்ன இடத்துல கொடுக்க போறதில்ல. அப்புறம் போலீஸ்கிட்ட கொடுக்க போறோம். 2500 பார்த்தில்ல, இதுல எவ்வளோ இருக்குன்னே தெரில, அவ்வளோதான். ஏன்டா பயப்படுற? போலீஸ்கிட்ட தானே போகிறோம். கோபி, ஏதோ தப்பு பண்ணுறோம். அவன் சொன்ன இடத்துல கொடுத்தா தான் தப்பு. நீ செல்லானு போனிட்டு போலீஸ் நம்பர் சார், உங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம் சார், ஆப்ரேஷன் பண்ணு சார். வெறும் இதை வச்சுட்டு உனக்கு பணமும் தர முடியாது, அவனை அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஈஸ்ட் எங்கே டெலிவரி பண்ண? மறுபடியும் கைநாடுகிட்டே கொண்டு கொடு சார். திரும்ப போனால் நாங்கள் மாட்டிக்குவோம் சார். இல்லை இல்லை, போகிற வழியில் போலீஸ் பார்த்துருச்சு, அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுவோம். நாங்கள் பின்னாடியே வரோம். போலீஸ் ஃபோர்ஸோட எவிடன்ஸோட அவனை அரெஸ்ட் பண்ணும். சரி சார். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நீங்க நேர்மையா இருப்பீங்கன்னு இந்த பசங்க உங்கள்கிட்ட வந்தானு. நேர்மை கூர்மையெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் வேலையெல்லாம் பார்க்க விட மாட்டீங்க. அப்ப கைநாட்டு வீட்டுக்கு போயிட்டு கைநாட்டை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பசங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க சார். நான் எப்படி சார் போறது? வண்டியிலதா? கண்ணு கொடுங்க சார். புரியல? கண்ணு கொடுங்க சார். கண்ணு கண்ணு ஆர்மி போர்ஸ் ரெண்டு பீரங்க எடுத்துட்டு போய் மூன்றாம் உலக போற நடத்துங்க. நான் பின்னாடியே வரேன். லூசு பையன். போலீஸாருக்கும் தப்பிச்ச இல்லைன்னா செத்துருப்ப. அந்த பசங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வர்ற. கைநாட்டு, நம்மால ஒருத்தன் அந்த பசங்களை காப்பாத்த வருவேன். கதையை முடிச்சு விட்டுரு சார். அப்ப அந்த பசங்க? அந்த கேஸ தூக்கி அந்த பசங்க மேல போட்டுக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் சொல்லி பாவோன்னு பார்த்து 1000 பணம் கொடுத்தா, குளுக்கோஸ் பாட்டில் வாங்கிக்கோன்னு பார்த்தா க்ளோஸ் பண்ண பாக்குற. உயிர்காக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, முடிஞ்சா காப்பாத்தி கூட்டி போங்க. Thank you.
அம்மா பாருங்க, ஆப்ரேஷன் பண்ண நான் தரேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு அம்மா பாருங்க, இவனுங்க நான் பார்த்துக்கிறேன். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.